வணக்கம், இது ப்ராஃபிட் ட்ரேடிங் லெவல்ஸ். நான் உங்கள் நடேசன். நம்மளோட சேனலில் ஈக்விட்டி கமாடிட்டிஸ் இதுக்கு நம்ம தினமும் லெவல்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்கிட்ருக்கோம். அது போக காலையில் 11 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் லைவ் ப்ரோக்ராம் ஈக்விட்டிஸ்க்கு ஸ்டாக் பண்ணுறவங்களுக்காக அந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது நம்ம பண்ணுறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை எக்ஸ்பைரி அன்னைக்கு, வீக்லி எக்ஸ்பைரி அன்னைக்கு பேங்க் நிஃப்டி எங்கே போகும், எந்த ஆப்ஷன் பை பண்ணலாம் அல்லது செல் பண்ணலாம் அப்படின்றது நம்ம வந்து ஒவ்வொரு வாரமும் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு லெவல்ஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் டெக்னிக்கல் அப்படின்னு தான் வரும். ஒரு டெக்னிக் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணி தான் நம்ம லெவல்ஸ் அப்படின்றது ஜென்ரேட் பண்ணுறோம், கொடுக்குறோம். அப்போ அந்த டெக்னிக் அப்படின்றது என்ன அப்படின்றது நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதுக்காக நம்ம வந்து எந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணுனா இந்த லெவல்ஸ் அப்படின்றது நமக்கு வந்து பண்ண முடியும், கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய பிளேலிஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் நிறைய பேர் கற்றுக்கிறதுக்காக லேர்னிங் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம். அதில் ஒவ்வொரு கேண்டில் பற்றியும் மூவிங் ஆவரேஜ் பற்றியும் இண்டிகேட்டர் பற்றியும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த வகையில் கேண்டில் ஸ்டிக் பார்க்கும்பொழுது நிறையா கேண்டில் ஸ்டிக் இருக்குது. ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக்கும் ஒரு ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகும், ஒரு ஒரு மாதிரி சொல்லும், மார்க்கெட் இங்கிட்டு போக போகுது அங்கிட்டு போக போகுதுங்கிறத நமக்கு அந்த படம் மூலியமாக காட்டும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஒரு கேண்டிலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த கேண்டில் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது, நீங்கள் பாருங்கள். லாங் டே பிளாக், கேண்டிலோட பேர் லாங் டே பிளாக். பிளாக் அப்படின்றது இங்கே ரெட் அப்படின்னு பார்க்குறோம். ரெட் அப்படின்னா செல்லிங், செல்லரோட டாமினேஷன். க்ரீன் அப்படின்னா பையரோட டாமினேஷன். இந்த நாள் வந்து செல்லரோட டாமினேஷன். இங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கொஞ்சம் தான் மேலே போச்சு, மறுபடியும் செல்லிங் அப்படியே வந்துகிட்டே இருந்து கடைசி வரைக்கும் செல்லிங் வந்து கொஞ்சம் மேலே முடிஞ்சிருக்கு. அப்போ ஒரு நாள் வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக இல்லைன்னா ஒரு டைம் ஃப்ரேம் ஒன் ஹவர்னா ஒன் ஹவர் டைம், ஒன் ஹவர் ஃபுல்லாக ரெட்டு, ஒன் டே ஃபுல்லாக ரெட்டு, 15 மினிட் பெரிய கேண்டில் ரெட் அப்படின்னா இந்த கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட ஒன் ஹவர் கேண்டில். இந்த ஒன் ஹவர் கேண்டிலில் உங்களுக்கு நான் அம்புக்குறி போட்டு காமிச்சிருக்கேன், பெரிய ரெட். அப்போ ஒன் ஹவர் முழுசும் அப்படியே செல்லிங்கே இருந்துட்டுருக்கு. இந்த கேண்டில் வந்தால் இதை தாண்டி அடுத்து நடக்கக்கூடிய எல்லா கேண்டிலும் செல்லிங் ஆகுது, மார்க்கெட் கீழே இறங்குது அப்படிங்கிறது தான் இந்த கேண்டில் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இது பேங்க் நிஃப்டியில் மட்டும்தான் நடக்குதா, குரூட் ஆயில், கோல்டு, சில்வர் எல்லாத்துலேயும் நடக்குதா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்து செல்லரோட டாமினேஷன் இருக்குது, நம்ம வந்து விற்கலாம் அப்படின்றத நமக்கு இந்த கேண்டில் இண்டிமேட் பண்ணுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இதில் என்ன கேண்டில் அப்படின்றத பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோட டெய்லி கேண்டில் பெரிய ரெட்டு அப்போ இறங்குது. மேக்ஸிமம் பெரிய ரெட் அப்படின்றது தான் லாங் டே பிளாக்குன்னு சொல்லி இந்த லாங் டே பிளாக் அப்படின்றது இறங்குது அப்படின்றத தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுது. அப்போ செல்லர் வந்து அதிகமாக இருக்காங்க, அடுத்து மார்க்கெட் இறங்க தான் போகுது அப்படிங்கிறத சொல்லுது. பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நிஃப்டியாக இருந்தாலும் சரி, நீங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பொசிஷனலுக்கு பார்க்கும்பொழுது டெய்லி கேண்டில் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ரெண்டு நாள் மூணு நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புனா 15 நிமிஷ கேண்டிலை பார்த்துக்கோங்க. இது வந்து டெய்லி கேண்டில். இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பொசிஷனல் டார்கெட் அப்படின்றது கிடைக்கும். இந்த கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம செல் பண்ணோம்னா எது ஸ்டாப்லஸ்ஸாக வைக்கலாம்னா இந்த கேண்டிலோட ஹை, இந்த கேண்டிலோட ஹையஸ்ட் ஸ்டாப்லஸ்ஸாக வச்சுக்கோங்க.
அடுத்தது பாருங்களே, லாங் டே ரெட்டு 15 நிமிஷம் கேண்டில். அப்போ 15 நிமிஷம் கேண்டிலில் இந்த கேண்டில் வந்திருக்கனால அடுத்து தொடர்ந்து ரெண்டு கேண்டில் இறங்கிட்டு மறுபடியும் கொஞ்சம் ஏறிட்டு மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இந்த கேண்டில் வந்துச்சுன்னா நம்ம விற்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டிலோட ஹையே நம்ம போட்டுக்கலாம். அம்புக்குறி போட்டிருக்க கேண்டிலோட ஹை அப்படின்றதே நம்ம போட்டுக்கலாம். இது நிஃப்டியோட 15 நிமிஷம் கேண்டில். இதே மாதிரி கேண்டில் வந்துருக்கு, அப்படியே கீழே இறங்கியிருக்கு. நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கேண்டிலை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது எல்லா கேண்டிலும் ஒரு நோட்டில் இல்லைன்னா டைரியில் தெளிவாக படம் வரைஞ்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி கேண்டில் வரும்போது நீங்கள் எந்த விதமான சப்போர்ட் அப்படின்றதும் இல்லாமல் நீங்களே தனியாக ட்ரேட் பண்ண முடியும் அந்த கேண்டிலை பேஸ் பண்ணி. இப்போ இந்த கேண்டில்லாம் இந்த கேண்டில் எந்தெந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நோட் பண்ணிவிட்டு நீங்கள் செல் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் அதோட ஹை வச்சுக்கலாம். அப்போ இந்த கேண்டில் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இங்கே ஒரு கேண்டில் இருக்குது, இது ஒரு கேண்டில், மவுஸ் வைக்கிற கேண்டில். ஆனால் இங்கே ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னா ஏன் இந்த கேண்டிலை எடுக்கலை அப்படிங்கிறதுக்கு லாங்காக இருக்கணும், பெருசாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இந்த கேண்டில் மஞ்சள் அம்புக்குறி போட்டிருக்க இந்த கேண்டில் பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்க கேண்டில் ஏன் எடுக்கலைன்னா இந்த கேண்டில், இந்த கேண்டில் கூட எடுத்துக்கலாம். லாங் டே பிளாக். அப்போ நீங்கள் இங்கே செல் பண்ணலாம். மேக்சிமம் வந்து சில நேரங்களில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அடிக்கிறதும் இருக்குது, ஸ்டாப் லாஸும் அடிக்கும், டார்கெட் கீழேயும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது ரிலையன்ஸோட டெய்லி கேண்டில். அடுத்த ஸ்டாக்கு ஜிங்க் மினி. கமாடிட்டீஸில் வருமானு பார்த்தா கமாடிட்டீஸ்லேயும் வருது ஜிங்க் மினி. இந்த கேண்டிலா, இந்த கேண்டில் ரெண்டு கேண்டில் போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. அப்போ இது லாஸ் தான். இந்த கேண்டில்ஸ் ஃபாலோ பண்ணும்போது சில நேரங்களில் டார்கெட் வரும், சில நேரங்களில் லாஸ் வரும். ரெண்டையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். டோட்டலாக பண்ணும்போது நமக்கு கெயின் இருந்தால் ஓகே, அப்படி தான் பார்க்கணும். எல்லா ட்ரேடுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் பண்ணணும், பண்ண முடியும் அப்படிங்கிறது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது இந்த கேண்டில், குரூட் ஆயிலில் டெய்லி கேண்டில், எம்சிஎக்ஸ் ரேட்டு. இந்த கேண்டில் வந்திருக்கு. இப்போ இந்த கேண்டில் வரும்போது, லாங் டே பிளாக் கேண்டில் வரும்போது நீங்கள் இன்னொரு சான்ஸ் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே ஒரு லோ இருக்கு இல்லையா, அந்த லோவை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இது லாங் டே பிரேக், இது லாங் டே கேண்டிலா, இந்த மவுஸ் காட்டுறது ஏற்கனவே இருக்க லோவை கட் பண்ணுதா, அப்போ இது ஸ்ட்ராங்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது இது லாங் டே. ஒருவேளை இப்போ இந்த லாங் டே கேண்டில் இதோட லோ இதானே, இந்த மவுஸ் வச்சுருக்க மாதிரி இதுதான், ஆனால் இதை கட் பண்ணலை, அதனால கூட இது கொஞ்சோண்டு கீழே வந்துட்டு மறுபடியும் ஸ்டாப் லாஸ் அடிச்சிருச்சு. ஒருவேளை இந்த லாங் டே பிளாக் கேண்டில் வரும்போது ஏற்கனவே இருக்க லோவை கட் பண்ணும்போது வச்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ராங் அதிகம்னு வச்சுக்கலாம். நிக்கலில் வந்திருக்கு, டெய்லி கேண்டிலில். காப்பரில் இந்த கேண்டில் வந்திருக்கு, அப்படியே கீழே இறங்கியிருக்கு. எல்லா கேண்டில்லையும் வரும், சாரி எல்லா ஸ்டாக்லேயும் வரும். டைம் ஃப்ரேம் 15 மினிட்டாக இருந்தால் அதோட ஹை தான் ஸ்டாப் லாஸ், 1 ஹவராக இருந்தால் அதோட ஹை தான் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ இது 1 ஹவர் கேண்டில், இதோட ஸ்டாப் லாஸ் வந்து 1 பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இதே டெய்லி கேண்டில் இருந்தால் ஸ்டாப் லாஸ், இதோட ஹைட்டு ஒரு 4 பாயிண்ட்னா 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ், அவ்வளோதான். ஸ்டாப் லாஸ் தான் டிஃப்ரெண்ட் ஆகும், கேண்டில் எல்லாத்துலேயும் சேமாக தான் இருக்கும். காப்பர் ஃபியூச்சரில் 1 ஹவர் கேண்டில் இந்த வந்திருக்கு, அப்படியே கீழே வந்துருச்சு. அப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கேண்டிலும் ரொம்ப முக்கியமான கேண்டில். உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு 2 கேண்டில் 3 கேண்டில் எடுத்து வச்சு அந்த கேண்டில் வரும்போது நீங்கள் பை பண்ணிக்கிட்டாலே போதுமானது, செல் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. அடுத்தது அவ்வளோதான், காப்பர் ஃப்யூச்சரோட முடிஞ்சிருச்சு. இது மாதிரி எல்லா ஸ்டாக்லேயுமே வரும், நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்க முடியும். இதன் மூலியமாக நீங்கள் கெயின் பண்ண முடியும் இந்த கேண்டிலை ஃபாலோ பண்ணி. ஆனால் இந்த கேண்டில் எப்போ வருது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக உட்காந்துருக்கணும். உட்காந்துருந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் பாசிபிள், கண்டுபிடிக்கலாம். இப்போ நீங்கள் டைம் ஃப்ரேம் கொஞ்சம் 1 ஹவர் வச்சுட்டிங்கன்னா ஒரு கமாடிட்டியில் டெய்லி ஒரு 10 கேண்டில் மட்டும் பார்த்தா போதும். அந்த மாதிரி டைம் ஃப்ரேம் ரொம்ப சின்னதாக வச்சால் தான் நம்ம அடிக்கடி பார்க்குற மாதிரி இருக்கும். டைம் ஃப்ரேம் எச்சா வச்சுக்கிட்டோம்னா நம்ம சில நேரங்களில் மட்டும் பார்த்தா போதுமானது. இது மாதிரி தொடர்ந்து நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் வரும், டெக்னிக்கல் வீடியோஸ் நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.